எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினால காமாசிகாஷ்டகம்ன்ற ஒரு ஸ்தோத்திரம், தேசிகனுடைய ஒரு கிருதி முடிஞ்சு அடுத்தபடியாக சுவாமியினுடைய தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லணும்னு ஆசை. அதுக்காக இன்னிலிருந்து பிரதி தினம் தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்ல உபன்யாசபூர்வகமாக பிரயத்தனப்படுறேன். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகேன்றபடி, எப்பெல்லாம் தர்மம் அழியிறதோ அதர்மம் ஓங்கி நிற்கிறதோ அப்போல்லாம் சாதுக்களை பரித்ராணம் பண்ணுறதுக்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து அவதரிக்கிறேன்னு கீதையில் சாதிக்கிறார். அப்படி எம்பெருமான் எடுத்த அவதாரங்கள் நிறைய இருக்குது. அவர் அவதாரம் எடுக்கிறார்னா, பிறக்கிறார் அப்படின்னா, நம்ம பிறக்கிறதுக்கும் அவர் பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பிறக்கிறதுன்றது கருணையினால் பிறக்கிறார், நாம் பிறக்கிறது கர்ம வசத்தினால் பிறக்கிறோம். கருணையினுடைய காரணம்தான் அங்கே இருக்கோ தவிர வேறு எதுவும் கிடையாது. துஷ்ட நிகிரகம்னு சொல்லிட்டு எப்படிடா கருணை இருக்கும்னு கேட்கலாம், அதுலேயும் கருணை இருக்குது. அவனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக அவன் வந்து அவதரிக்கிறான் இல்லையா. ஜெய விஜயாளுடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும். பல அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்திருக்கான். ஏன் பல அவதாரங்களில் பகவான் பிராணி ரூபமாக அவதாரம் பண்ணுறான், அதுலேயும் ஏன் மீன் ஆமை பன்னி போன்ற சாதாரணமான ஒரு பிராணிகளால் பிராணிகளோட ஒரு ரூபத்தில் கூட அவன் அவதாரம் எடுத்திருக்கான். ஏன் அந்தந்த காலத்தில் ஏன் அப்படிலாம் அவதாரம் எடுக்கணும்னா, அந்தந்த காலத்தில் அந்த மாதிரி அவதாரம் எடுத்தால்தான் எம்பெருமான் அந்த துஷ்ட நிகிரகம் பண்ண முடியும், சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ண முடியுன்றதுக்காக அப்படி ஒரு அவதாரம் எடுத்தான். சரி, பகவான் ஒரு கருணை கடல் இல்லையா, அப்படி அவதாரம் அந்தந்த ரூபத்தில் அவதாரம் பண்ணால்தான் லோகத்தில் அதை மட்டமாக நினைக்க மாட்டா இல்லையா. மத்யம்ன்றதையோ கூர்மம்ன்றதையோ வராகம்ன்றதையோ லோகத்தில் ஜனங்கள் மட்டமாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக எம்பெருமான் அந்தந்த மாதிரி அவதாரங்கள்லாம் கூட எடுத்திருக்கான். காரணம் இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. இதை இந்த பிராணிகள்லாம் மக்களுக்காகவே இருக்குன்றதுனால எம்பெருமான் அதை அதுக்கு அவைகளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கான். அதனால்தான் பகவான் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தெல்லாம் எடுத்தான். கீதையிலே சொல்கிறார் இல்லையா பகவான், அஜோபிசன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதியும் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்மமாயான்னு. நான் பிறவியே இல்லாதவன், பரிணாமமும் இல்லாதவன், சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் நான். என்னுடைய ஈஸ்வர சுபாவத்தை விடாமலை என்னுடைய சங்கல்பத்தினால நான் வந்து அங்கங்கே அவதாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் இல்லையா பகவான் கீதையில். ஏ நம்மாழ்வார் சாதிக்கிறாரே, இணைவன் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவி கடல் நீந்துவார்க்கே இல்லையா. இப்படியெல்லாம் பகவான் ஒரு ஒரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி அவதாரம் பண்ணிட்டு இருக்கான். தசாவதாரம் எத்தனையோ லோகத்தில் அவதாரங்கள் இருக்கு நிறைய இல்லையா. எம்பெருமானுடைய அவதாரத்தை வேதாந்தபரமாக பார்த்தால் பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரங்கள்னு ஐந்து விதமாக பிரிச்சிருக்கா. பாகவதத்தில் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகர் இந்த பாகவத புராணத்தை சொல்கிறப்போ 18 அவதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். முதல்ல வராக அவதாரம், முதல்ல வராக அவதாரம்ன்றார் அவர். முதல்ல வராக அவதாரம், ரெண்டாவது யக்ஞாவதாரம், மூணாவது கபில அவதாரம், நாலாவது தத்தாத்திரேய அவதாரம், அஞ்சாவது குமராவதாரம், ஆறாவது நர நாராயண அவதாரம், ஏழாவது பிருது சக்கரவர்த்தி அவதாரம், எட்டாவது ரிஷப யோகியோட அவதாரம், ஒன்பதாவது ஹைக்ரீவ் அவதாரம், பத்தாவது மத்ஸ்ய அவதாரம், பதினொன்றாவது கூர்ம அவதாரம், பன்னெண்டாவது நரசிம்ம அவதாரம், பதிமூணாவது வாமன அவதாரம், பதினாலாவது தன்வந்திரி அவதாரம், பதினைந்தாவது பரசுராம அவதாரம், பதினாறாவது ராமாவதாரம், பதினேழாவது கிருஷ்ண அவதாரம், பதினெட்டாவது வேதவியாசர அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சுகர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு பாகவத புராணத்தில் சொல்கிறார். ஆனால் வில்லுபுத்தூரார் பார்த்தீங்கன்னா
அவர் மீன் ஆமை கோலம் நடு நரசிங்கமாகி நிலம் விரக்கால் அலர்ந்த குரலாயானது. சீரும் அழுவல் வில்லும் வெல்லுமுனை அலமுற்ற செங்கையவராய் வாண்ணாடார். வந்து தொழ மன்னாடார் யாவரையும் மடிவிக்க வந்த வடிவாய் நானாவிதங்கொள் பரியாளாக நின்னருளும் நாராயணாய நமவே. எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு 10 அவதாரம் தான் சொல்லியிருக்கா. அந்த 10 அவதாரங்களை நாங்கள் எடுத்து கொண்டாடுறோம் அப்படின்னு வில்லிபுத்தூரார் அவருடைய பாணியில் அவர் சொல்லிட்டு போனார் இல்லையா. பெருமங்கியாழ்வார் மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானாய். இப்படி 10 அவதாரங்களை திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார் இல்லையா. அவதாரத்துக்குன்னு பல ரகசியங்கள் இருக்கும், அது வெளியில் யாருக்கும் தெரியாது. இந்தந்த அவதாரங்கள் இந்தந்ததுக்காக எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கர்மவசப்பட்ட ஜீவனால் தெரிஞ்சிக்க முடியாது. எல்லா அவதாரத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம் ஒன்று தான், பக்தர்களை பரிபாலனம் பண்ணணும். பக்தர்களுக்கு கேடு ஏற்பட்டால் கண்டிப்பாக எம்பெருமான் அவதாரம் பண்ணுவான்றதில் எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட வேண்டாம். நம்மாழ்வார் சாச்சார் இல்லையா, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கமும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியா முறைமை என்னின்ற யோனியுமாய் பிறந்தான் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நம்மாழ்வார் சாச்சார் இல்லையா, நீ எப்படி வந்து இங்கே அவதாரம் பண்ண? பக்த பரிபாலனத்துக்காக மட்டும்தான் அவதாரம் பண்ண. இப்படி ஒரு அவதாரம் உனக்கு மட்டும் கிடச்சிருக்கு. ஏன் காளிதாசன் சொல்லியிருக்கான் பகவானுடைய 10 அவதாரத்தை பற்றி. காலமேக புலவர் தமிழில் சொல்லியிருக்கார், மெச்சு புகழ்வேங் கடவா வெண்பாவிற் பாதியிலன் இச்சையிலுன் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர் மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா மாவாய். எப்படி பாருங்க, மச்சானா மீன், கூர்மானா ஆமை, கோலான்னா பன்றி, சிங்கம்னா நரசிங்கம், வாமனம்னா வாமானா வாமனன், ராமா பரசுராமர், ராமா சக்கரவர்த்தி திருமகன், ராமா பலராமா, கோபாலா சாக்ஷாத் எம்பெருமான் கிருஷ்ணன், மாவாவாய் கல்கி இல்லையா. இப்படி எம்பெருமான் 10 அவதாரங்கள் நமக்காகவே எடுத்தான், நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவே எடுத்தான். சுவாமி தேசிகன் இந்த 10 அவதாரங்களையும் சேர்த்து ஒரு ஸ்தோத்திரமாக பண்ணார். தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்தப்போ நமக்கெல்லாம் தெரியும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தசாவதாரம் சன்னதி. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் திருமங்கையாழ்வருடைய கோட்டை. இன்றைக்கும் நம்முடைய அகோபிலமட சம்பிரதாயத்துக்கு அது ரொம்ப வசதியான க்ஷேத்திரம். அது அந்த தசாவதாரம் சன்னதியில் இருக்கக்கூடிய 10 எம்பெருமான்களை சேவிக்கிறப்போ அவருடைய ஒரு செய்தருடைய எம்பெருமான் பண்ண லீலைகளை ஒரு ஸ்லோகங்களாக எழுதி அமைக்கணும் அப்படின்ற இவருக்கு மனசில் தோன்றி இந்த மாதிரி அவதாரங்கள் எல்லாத்தையும் 10 அவதாரங்களையும் ஸ்லோகமாக பண்ணார் எம்பெருமான். அதுவும் எப்படி, திருவரங்கனே இந்த அவதாரங்கள்லாம் பண்ணா மாதிரி ஏற்படுறது. மற்ற வாழ்க்கையில் சாக்ஷாத் திருவரங்கனே தான், ரங்கநாதனே தான் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் பண்ணியிருக்கான். இந்த மொத்தம் 10 ஸ்லோகங்கள். இந்த 10 அவதாரங்களையும் மொத்தமாக பார்த்து இல்லையா, இந்த 10 அவதாரங்களையும் ஒரு 13 ஸ்லோகம், அதுவும் 10 அவதாரத்தை 10 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேற்படி இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்லோகங்கள்னால என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் இவை எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழி கொடுக்குற மாதிரி ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப சுவாமிக்கே உரியக்கூடிய ஒரு சிறப்பு, மற்ற கவிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு. அது கடைசி ஸ்லோகத்தினால தேசிகன் பண்ண இந்த கடைசி ஸ்லோகத்தினால இந்த யாரெல்லாம் பிரதி தினம் பாராயணம் பண்ணுறாலோ அவளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிலாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அப்படியே பட்ட அற்புதமான இந்த தசாவதார ஸ்தோத்திரம் இன்னிலிருந்து தொடங்கிறது. இன்றைக்கி தசாவதார ஸ்தோத்திரத்துடைய அவதாரிக்கை, தசாவதாரம் என்ன என்ன, அது தேசிகன் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நாளையிலிருந்து ஒரு ஒரு அவதாரங்கள் ஒரு ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ஒரு ஸ்லோகங்கள் ஒரு ஒரு நாளைக்குன்றபடி பார்க்கலாம். தாசன்.